அன்பார்ந்த மாணவர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் இன்று பார்க்க போகும் கதையின் தலைப்பு நொண்டி குதிரை அப்படிங்கிற ஒரு கதையை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு அடர்ந்த காடு இருக்குது. அந்த அடர்ந்த காட்டில் வந்து பயங்கரமாக நெருக்கமான புல்லெல்லாம் புல்வெளியில் வந்து நிறைய குதிரைகள்லாம் வந்து வச்சு வந்துருக்குது. அந்த குதிரைகளில் வந்து கூட்டத்தில் வந்து ஒரே ஒரு நொண்டி குதிரை மட்டும் ஒன்று வந்து இருந்துச்சு. மற்ற குதிரைகள் எல்லாம் என்ன பண்ணோம்னா அந்த நொண்டி குதிரையை பார்த்து மட்டமாகவே நினச்சிரு மட்டமாகவே பேசும். அந்த குதிரைகள்லாம் எல்லாம் கிண்டல் செய்யும். அந்த நொண்டி குதிரையை எல்லா குதிரைகளும் அந்த புல்வெளியில் வந்து ஓடி ஆடி விளையாடுகின்றிருக்க நேரத்தில் வந்து அந்த நொண்டி குதிரையானது அமைதியாக அப்படியே சைலண்ட்டாக என்ன பண்ணுவோம் ஒரு இடத்துல படுத்திருக்கோம். அதனால் மற்ற குதிரைகள் எல்லாம் சேர்ந்து அதை சோம்பேறி குதிரை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேலியும் கிண்டலாகவும் பேசிக்கிருந்துச்சு. அப்போ வந்து பார்த்தினா நண்பர்கள்லாம் தன்னை கேலி செய்கிறார்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நொண்டி குதிரைக்கு வந்து சற்று வருத்தமாகவே இருந்துச்சு. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எல்லாருமே வந்து அவங்கள வந்து கிண்டல் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நொண்டி குதிரை வந்து ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. நண்பர்கள்லாம் அறியாமையின் காரணமாக வந்து இப்படிலாம் கேலி செய்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த குதிரை வந்து நொண்டி குதிரை நினச்சிக்கிச்சு. அதனால் நாம் அவர்களின் மீது கோபப்படுவது வந்து நமக்கு வந்து நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செஞ்சிச்சு அந்த நொண்டி குதிரை. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஒரு சிங்கம் ஒன்று வந்து அந்த புல்தரை பக்கமாக அப்படியே வந்துச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஏராளமான நிறைய குதிரைகள்லாம் வந்து புற்களை வந்து அந்த புல்லெல்லாம் வந்து மேய்ஞ்சபடி நின்று கொண்டிருப்பதை பார்த்துச்சு அந்த சிங்கம். ஆகா, இந்த இடத்தில் ஏராளமான குதிரைகள் நிற்கின்றதே, இந்த குதிரைகள் எல்லாம் நான் நன்கு கொழுத்து காணப்படுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிங்கம் நினச்சிட்டு போகுது. ரொம்ப கொழு கொழுன்னு இருக்குது அந்த குதிரைகள்லாம். நான் வந்திருப்பது தெரிந்து விட்டாலும் அந்த குதிரைகள் எல்லாம் ஒரே ஓட்டமாக எங்கேயாவது ஓடிடும் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிக்கிட்டே அந்த சிங்கம் வந்து சைலண்டாக தெரியாமல் நடந்து போயிடுது. அதனால் இந்த குதிரைகளுக்கு வந்து தெரியாமல் மறைஞ்சிருந்து நாம் வந்து இன்னொரு நாளைக்கு வந்து இந்த குதிரைகள்லாம் பிடிச்சி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிங்கம் வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே அப்படியே போகுது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா புல் தரையில் வந்து ஒரு இடத்துல வந்து படுத்துட்டு வந்து அந்த நொண்டி குதிரை வந்து சிங்கம் நடந்து வந்தது அப்படியே பார்த்துருச்சு, கவனிச்சிருச்சு. இந்த சிங்கம் நம்மையும் நம் நண்பர்களையும் கவனித்து விட்டது அப்படின்னு நிச்சயமாக கவனித்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நமக்கு ஏதாவது ஆபத்து வந்து நமக்கு வரும் அப்படின்னு சொல்லி அந்த சிங்கம் அந்த இடத்தை விட்டு போன பின்னாடி என்ன பண்ணுதுன்னா இதை பற்றி நம் நண்பர்களுக்கு எப்படியாவது எச்சரிக்கை செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நொண்டி குதிரை வந்து முடிவு எடுக்குது. முடிவு எடுத்துகிட்டு சிறிது நேரத்தில் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து அந்த இடத்தை விட்டு அந்த சிங்கம் வந்து போனதுக்கப்புறம் உடனே நொண்டி குதிரை வந்து மற்ற குதிரைகளை வந்து நோக்கி வந்து போகுது, நடந்து போகுது, அப்படியே நொண்டி நொண்டி போகுது. நண்பர்களே, சற்று வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற குதிரைகள்லாம் எல்லா குதிரையும் கூப்பிடுது. சற்று நேரத்துக்கு வந்து முன்னர் சிங்கராஜா மறைந்திருந்து நம்ம எல்லாம் வந்து பார்த்துட்டு போயிட்டார், இன்னும் ஒரு நாட்களில் வந்து அவரால் நமக்கு வந்து ஏதாவது ஆபத்து ஏதாவது வர வாய்ப்பு இருக்கிறது, அதனால் நம்ம வந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும், உடனடியாக இந்த புல்வெளியை விட்டு வேறு இடத்துக்கு வந்து சென்று விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நொண்டி குதிரை வந்து சொல்லுது. நொண்டி குதிரை வந்து பேச்சை கேட்க வந்து மற்ற குதிரைகள் எல்லாமே ரொம்ப பயங்கரமாக சிரிக்குது. நண்பர்களே, இந்த நொண்டி குதிரையின் பேச்சை கவனித்தீர்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குதிரை வந்து சொல்லுது. இவையெல்லாம் நம்ம வந்து பயம் காட்டுகிறான் அப்படி இந்த நொண்டி குதிரை வந்து பயம் காட்டுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுது. அப்போ வந்து சிங்கராஜா வந்து நம்மை பார்த்து விட்டாராம், அதனால் நாம் இந்த இடத்த விட்டு வேறு எங்காவது செல்ல வேண்டுமா, கேட்பதற்கே மிகவும் வேடிக்கையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுது என்று அப்படின்னு ஒன்றுக்குள் ஒன்று பேசிக்கிட்டு சிரிச்சு கொண்டே இருக்குது. நண்பர்கள்லாம் நம்மை ஏளனம் செய்கிறார்களே, இவர்களுக்கு நாம் நல்லதை சொன்னால் நல்லதை சொல்ல நினைச்சேனே, இருந்தாலும் வந்து நம்ம சொல்கிறத வந்து அவங்க எடுத்துக்க மாட்டாங்களா, அந்த நொண்டி குதிரைக்கு ரொம்ப வருத்தம். ஆனால் இவர்கள் என்ன ஏளனப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குதிரைகள் வந்து சிங்கத்தின் பிடியில் சிக்கி கொண்டால்தான் இவங்க தாங்கிக் கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நொண்டி குதிரை வந்து நினச்சிக்கிட்டு போகுது. அதுக்கடுத்து பார்த்தோன்னா என்ன இருந்தாலும் இவர்கள் எல்லாமே எனது நண்பர்கள், நமது நண்பர்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிக்கிட்டே போகுது. இவர்களுக்கு எந்த ஆபத்து வராமல் நம்ம பார்த்துக்கொள்வது நம்மளோட கடமை அல்லவா, என்னுடைய கடமை அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நொண்டி குதிரை வந்து இருக்குது. சிங்கராஜாவின் பிடியிலிருந்து எப்படியாவது நண்பர்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நொண்டி குதிரை வந்து முயற்சி பண்ணுறது. வரப்போகிற ஆபத்தை வந்து உடனே தடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நாம் என்ன செய்யலாம்னு என்று யோசனை செஞ்சுட்டு இருக்குது அந்த நொண்டி குதிரை வந்து. திடீரென அதோட மனதில் வந்து ஒரு எண்ணம் வந்து தோன்றுச்சு. அதன்படி அந்த குதிரையானது சிங்கத்தை தேடி அப்படியே போயிட்டுருக்குது. தன் எதிரே தைரியத்துடன் ஒரு குதிரை நொண்டி 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 எடுத்தபடி வருவதை வந்து வியப்போடு பார்த்துருச்சு அந்த சிங்கம். இருந்தார் சிங்கராஜாவே, வணக்கம் அப்படின்னு சொல்லி அந்த சிங்கத்திட்ட போய் அந்த நொண்டி குதிரை வந்து சொல்லுது. என் வருகை உங்களுக்கு வியப்பை ஏற்படுத்தலாம், வியப்பை ஏற்படுத்ததாக இருந்தாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி சொல்ல வந்துள்ளேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது. என்னை நம்புங்கள், நான் சொல்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுது. அப்போ வந்து என்று பணிவோடு கூறியது அந்த குதிரை வந்து, சிங்கமே
சிங்கமோ கர் கர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுதுன்னா உருமுது. உடனே அதன் முகம் கோபத்தால் சுவந்திருக்குது, சிங்கத்தோட முகம் வந்து ரொம்ப கோபத்தால் வந்து சுவந்திருக்குது. இருந்தாலும் நொண்டியபடி நடந்து வந்து குதிரையை பார்த்து சற்று பரிதாபப்படுது. அது நொண்டி நொண்டி நடந்து வரதை பார்த்துட்டு கொஞ்சம் பரிதாபப்படுது. இருந்தாலும் என்ன பண்ணுதுன்னா பரிதாபப்பட்டு சிங்கம் ஓரளவுக்கு தன்னை பார்த்து பரிதாபப்படுகிறது என்று அந்த குதிரைக்கு வந்து புரிஞ்சிருச்சு, உணர்ந்துருச்சு. உடனே தன் எண்ணத்தை இருந்து தெரிவிக்கிறது தான் சரியான சமயம் என்று முடிவு செஞ்சிருச்சு அந்த குதிரை வந்து. உடனே சிங்கராஜாவே, நீங்கள் கருணை மிக்கவர் என்று எனக்கு தெரிகிறது அப்படின்னு சொல்லி சொல்லுது அந்த சிங்கத்துக்கிட்ட. உடனே என்ன பண்ணுதுன்னா, உங்கள் முகத்தில் வந்து கருணை பொங்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிங்கத்துக்கிட்ட வந்து அப்படியே சொல்லுது, கருணை வடிவான உங்கள் முகத்தை பார்த்து கொண்டே இருக்கலாம் போன்று எனக்கு வந்து தோன்றுகிறது அப்படின்னு சொல்லி அந்த சிங்கத்துக்கிட்ட வந்து அந்த குதிரை வந்து சொல்லுது. குதிரையை, நீ கூறியது போல் கோபமாக இருக்கும் நேரம் போக அவ்வப்போது எனக்கு கருணை ஏற்படுவது உண்மைதான். அந்த சிங்கம் வந்து அது சொன்ன நொண்டி குதிரை எதுக்காக சொல்லுதுன்னு தெரியாமல், நீங்கள் சொல்கிறது மாதிரியே எனக்கு கோபம் போன கோபம் இருக்கிற நேரம் போக மற்ற நேரம் எல்லாமே எனக்கு கருணை ஏற்படுவது உண்மைதான் அப்படின்னு சொல்லி சொல்லுது. என் கருணை பார்வையை குறிப்பால் உணர்ந்து கொண்டே நீ அறிவுமிக்கவனாகத்தான் தெரிகிறாய். என்னோடய கருணை பார்வையை நீயே புரிஞ்சுக்கிட்ட, அப்போ நீ வந்து அறிவுமிக்கவனாக தான், அறிவுள்ளவனாக தான் எனக்கு வந்து தெரிகிறா. முதல் நீ எதற்காக என்னை பார்க்க வந்தாய், சந்திக்க வந்தாய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. ஏதோ சந்தோஷமான செய்தி என்றாயே, சொல்லு உடனடியாக என்னவென்று எனக்கு தெரியப்படுத்து அப்படின்னு சொல்லி அந்த சிங்கம் கேட்குது. உடனே என்ன பண்ணா, சந்தோஷமான செய்தி என்னன்னு தெரியப்படுத்து அப்படின்னு சொல்லி சிங்கராஜாவே, ஒரு நாள் நானும் என் நண்பர்களும் புல் தரையில் நின்றபோது மறைந்திருந்து நீங்கள் வந்து எங்களை கவனித்து விட்டீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுது. தாங்கள் எங்களை உடனடியாக தாக்க வராமல் அமைதியுடன் அந்த இடத்தை விட்டு சென்றீர்கள். தாங்கள் அமைதியுடன் செல்வதை நான் கவனித்தேன். நீங்கள் வந்து ரொம்ப சைலண்டாக போகிறத வந்து நான் வந்து பார்த்துட்டேன். தங்கள் மூலம் எங்கள் நண்பர்களுக்கு என் நண்பர்களுக்கு ஆபத்து ஏற்பட போகிறது என்பதை நான் வந்து உணர்ந்துட்டேன். அதனால்தான் அதனை தடுக்க வேண்டி ஓட ஓடி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நொண்டிக்குறி வந்து சிங்கத்துக்கிட்ட வந்து சொல்லுது. சிங்கராஜாவை, நண்பர்களை உயிரை விட மேலாக மதித்து வருகிறேன். என் நண்பர்களோட உயிர் வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு நான் மதித்து வர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது. தங்களால் என் நண்பர்களுக்கு ஏதேனும் ஆபத்து நேரிட்டால் அதனால் அதனை வந்து என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிங்கத்திட்ட சொல்லுது. எனவே நானே உன் உயிரை கொடுத்து என் உயிரை கொடுத்து உங்களுக்கு விருந்தாக வந்துள்ளேன். நீங்கள் என்னை சாப்பிடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிங்கத்திட்ட வந்து அந்த நொண்டி குதிரை வந்து சொல்லுது. என் நண்பர்களை விட்டு விடுங்கள் என்று கெஞ்சி கேட்டது அந்த நொண்டி குதிரையானது. உடனே கேட்டதுலேயும் தன் நண்பர்களுக்காக இந்த அளவு கொஞ்சம் நொண்டி குதிரையை கண்டு சிங்கத்தின் மனம் மேலும் இலகியது. அதோட மனத்தில் வந்து அதை சாப்பிட்ற குறிக்கோள்லேருந்து நண்பர்களுக்காக அந்த அளவுக்கு வந்து கேட்குறாங்களேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுச்சுன்னா, அந்த சிங்கத்தோட மனசு வந்து ரொம்ப இலகிருச்சு. இருந்தாலும் அந்த சிங்கத்தோட கண்களிலிருந்து கண்ணீர் ஓடிய தொடங்கிது. அதோட கண்களிலிருந்து கண்ணீர் ஓடிய தொடங்கிருச்சு. சிங்கமே, நீ எதற்காக அழுகிறாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நொண்டி குதிரை வந்து, உனக்கு என்ன நேர்ந்தது, நான் ஏதாவது உன் மனதை வந்து புண்பண்ணுபடி ஏதாவது பேசிவிட்டனா என்று அந்த குதிரையை வந்து கேட்குது. உடனே என்ன பண்ணுதுன்னா, அந்த குதிரையை பார்த்துட்டு, நீ என் மனம் புண்படிபடியாக பேசவில்லை, ஆனால் உன் நண்பர்கள் வந்து உன்னை அனைவருமே உன் மனம் புண்படியாக பேசுவதை நான் மறைந்திருந்து கவனித்தேன் அப்படின்னு சொல்லி அந்த குதிரை வந்து சிங்கம் வந்து குதிரைகிட்ட சொல்லிகிட்டு இருக்குது. நீ அதனையெல்லாம் மனதில் வைத்து கொள்ளாமல் உன் நண்பர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கிறாயே, உன்னை பற்றி நான் உன் நண்பர்களுக்கு இதுவரை புரிந்து கொள்ளாத துரதிர்ஷ்டம்தான் அப்படின்னு சொல்லி சொல்லுது. இதோ இப்போதே உன்னை அழைத்து சென்று உனது உயர்ந்த குணத்தை பற்றி அவர்களுக்கு எடுத்துரைக்கிறேன் என்றவாறு குதிரையை வந்து அழைச்சிக்கிட்டு அப்படியே அந்த சிங்கம் வந்து புறப்பட்டு போகுது. அந்த நேரத்தில் வந்து புல்துறையில் எல்லா குதிரைகளும் கூட்டம் கூட்டமாக நின்று புல்களை வந்து நிறைய மேய்ஞ்சிருக்குது. நொண்டி குதிரை சிங்கத்தோடு வருவதை கண்டதும் எல்லா குதிரைகளையும் திடுக்குன்னு டக்குன்னு பயமாயிடுச்சு. உடனே சிங்கம், நீங்கள் யாரும் என்னை கண்டு பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லுது அந்த சிங்கம். உங்களுக்கு ஒரு உண்மையான செய்தியை வந்து எடுத்து உரைக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். உங்கள் அறியாமையை போக்கும் பொருட்டு உங்களை தேடி வந்துள்ளேன் என்றது சிங்கம். சிங்கத்தின் பேச்சை கேட்ட மாத்திரத்தில் எல்லா குதிரைகளையும் திகப்படைஞ்சிருச்சு. உடனே சிங்கராஜாவே, வணக்கம், தங்களின் அன்பான பேச்சை கேட்டதும் எங்களுக்கு வந்து அச்சம் விலகிவிட்டது,
தாங்கள் எங்களுக்கு என்ன நீதி வழங்கினாலும் அதை நாங்கள் அதற்காக நீங்கள் என்ன நீதி வழங்கினீங்களாலும் உங்களுக்கு பேச்சு கட்டுப்பட்டு நாங்கள் வந்து அதை வந்து ஏற்றுக்கிறோம், கட்டுப்பட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குதிரைகள்லாம் சொல்லுது. நல்லது குதிரைகளே, இதோ நிற்கின்றாரே உன் நண்பனான இந்த நொண்டி குதிரையை நீங்கள் உங்களில் ஒருவனாக எண்ணாமல் அதன் மனதை புண்படுத்தும்படி வந்தீர்கள். ஆனால் உங்கள் நண்பனான இவனே என்னால் உங்களுக்கு வரப்போகின்ற ஆபத்தை தடுத்து உங்களுக்கு என்னை எனக்கு விருந்தாக உணவளிக்க வந்துள்ளது. உங்களுக்காக அந்த நொண்டி குதிரை வந்து நீங்கள்லாம் ஏதோ ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நொண்டி குதிரை வந்து என்னை விருந்தாக நீங்கள் எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துள்ளது. அதன் தியாகத்தை நான் வந்து என்னவென்று சொல்வது, அது வந்து நண்பர்களுக்காக வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து பாதுகாக்குதே, அதுக்கு வந்து நான் என்னதை சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிங்கம் சொல்லுது. இப்படி ஒரு தியாகமிக்க நண்பனை வந்து இத்தனை காலம் நீங்கள் புரிந்து கொள்ளாமல் இருந்து விட்டீர்கள் என்ற சிங்கம், இப்படி ஒரு தியாகமான நண்பனை வந்து நீங்கள் ஒரு நாளும் புரிஞ்சுக்காமே அவன் வந்து மனதை புண்படும்படியே பேசுனீங்களே அப்படின்னு சொல்லி சொல்லுது அந்த சிங்கம். உடனே சிங்கத்தின் பேச்சை கேட்டதும் எல்லா குதிரைகளும் தலை குனிஞ்சு நிற்கிது. சிங்கம் சொன்னதுலேயும் அந்த குதிரைகள் எல்லாம் மற்ற குதிரைகள் எல்லாமே தலை குனிஞ்சு நிற்கிது. அன்போடு அந்த நொண்டி குதிரையை வந்து சூழ்ந்து கொண்டு அந்த நொண்டி குதிரையை சுற்றி எல்லா குதிரைகளும் வந்து சூழ்ந்துருச்சு. அதை கண்ட சிங்கமும் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சுது. மற்ற குதிரைகளோ நொண்டி குதிரையை வந்து பார்த்துருச்சு. எல்லா குதிரைகளும் அந்த நொண்டி குதிரையை வந்து பார்த்துச்சு. நண்பா, உனக்கு கால்தான் ஊனம், ஆனால் எங்களுக்கோ மனமே ஊனமாகிவிட்டது அப்படின்னு சொல்லி சொல்லுது அந்த நொண்டி குதிரையை பார்த்து. மற்ற குதிரைகள் என்ன சொல்லுதுன்னா, நண்பா உனக்கு கால் ஒன்று மட்டும்தான் ஊனம், எங்களுக்கு மனமே ஊனமாகிவிட்டுருச்சு அந்த சிங்கம் சொன்னதுனால அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் உன் நட்பின் அருங்குணத்தை தெரியாமல் இருந்துவிட்டோம், உன்னோட நண்பன் அப்படிங்கிற ஒரு அருமையான குணத்தை வந்து நாங்கள் தெரிஞ்சிக்காமல் இருந்துவிட்டோம். நீ அமைதியாக இருந்தே சிங்கராஜாவை போற்றும்படியான அன்பான செயலை செய்து விட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற குதிரைகள்லாம் சொல்லுது. நாங்கள் எல்லாரும் உன்னை வாழ்த்தி வணங்க கடமைப்பட்டுள்ளோம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற குதிரைகள் எல்லாமே சொல்லுது. நாம் வந்த வேலை இதே இனிதே முடிந்து விட்டது, குதிரைகள்லாம் திருந்தி விட்டன, இனிமேல் அவற்றுக்குள் எந்த விதமான பேதமும் ஏற்படாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு திரும்பி அந்த சிங்கம் வந்து திரும்பி போயிடுச்சு. இந்த குதிரைகளோடு எல்லா குதிரைகளோடும் சந்தோஷமாக அந்த நொண்டி குதிரையை சேர்த்து வச்சுட்டு அந்த சிங்கமும் சந்தோஷமாக எல்லாம் நண்பர்களாகி எல்லாருமே காட்டுக்கு வந்து போயிட்டாங்க. இந்த குதிரைகள்லாம் என்ன பண்ணுதுன்னா, புல் எங்கே இருக்குது, புல்வெளி எங்கே இருக்குதோ அதை தேடி போகுது. சிங்கம் வந்து வேறு ஏதாவது விலங்குகள் இருக்குதோ அந்த விலங்குகளை தேடி போயிட்டுருக்குது. இல்லைங்களா, இந்த இதில் என்ன கதையோட தீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் ஒரு கூட்டத்தில் வந்து ஒரு நிறைய குதிரைகள் இருக்குது, அதில் ஒரே ஒரு குதிரை மட்டும் நொண்டி குதிரை. அந்த நொண்டி குதிரை வந்து மற்ற குதிரைகள்லாம் புல்வெளிகள்லாம் சாப்பிட்டுலாம் கொழு கொள்ளும் சந்தோஷமாக புல்வெளியில் படுத்து ஓடி ஆடி விளையாடும். இந்த நொண்டி குதிரைகள் மட்டும் நடக்க முடியாமல் ரொம்ப படுத்த படுக்கையாகவே இருக்கும், கொஞ்சமாக புல்லை சாப்பிட்டுட்டு. இருந்தாலும் அந்த வழியாக வரப்போ அந்த ஒரு சிங்கத்தை வந்து பார்த்துருது. சிங்கம் பார்த்துட்டு அந்த சிங்கம் நிறைய குதிரைகள்லாம் இப்படி குதிரைகள்லாம் கொழு கொழுன்னு இருக்குது, என்ன காரணமோ அந்த குதிரைகள்லாம் அடித்து சாப்பிட்டா நமக்கு வந்து நிறையா வரும்னு திங்க் பண்ணிட்டு மறைஞ்சிருந்து பார்த்துட்டு போகுது. அந்த மறைஞ்சிருந்து பார்த்துட்டு போகிறது வந்து இந்த நொண்டி குதிரை வந்து சிங்கத்தை பார்த்துருது. அந்த நண்பர்களை எப்படியாவது அந்த இதில் இருந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நொண்டி குதிரைக்கு வந்து ஒரு எண்ணம் தோணுது. நண்பர்கள் வந்துட்டு சொன்னதுலேயும் எப்படியாவது நான் நண்பர்களுக்கு வந்து தகவலை தெரிவிக்கணும் அப்படின்னு நொண்டி குதிரை முடிவு பண்ணி அந்த குதிரைகள்லாம் கூப்பிட்டு போய் சொல்கிறப்ப அந்த குதிரைகள்லாம் மற்ற குதிரைகள்லாம் என்ன பண்ணுதுன்னா, அந்த நொண்டி குதிரை வந்து ரொம்ப கேலி கிண்டலமாக செய்யுது. அந்த நொண்டி குதிரைகளுக்கு ரொம்ப மன வருத்தம். இருந்தாலும் பரவாயில்ல, நமது நண்பர்களை தானே அப்படி கிண்டல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, அந்த எப்படியாவது நான் நாளைக்கு இன்றைக்கி இல்லை வரமாட்டாங்க, நாளை மறுநாள் வந்து அந்த சிங்கம் எப்படியாவது இந்த நண்பர்களை வந்து எப்படியாவது வந்து ஏதாவது கொடூரமான செயல்களை வந்து வேட்டையாடிறோம், அதனால் எப்படியாவது அந்த சிங்கத்தை பார்த்து நம்ம ஏதாவது பேசியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திங்க் பண்ணிட்டு அந்த மனதில் வந்து ஒரு ஐடியா வந்து தோணுது அந்த நொண்டி குதிரைக்கு. அந்த நொண்டி குதிரை வந்து சிங்கத்தை போய் சந்திக்க போகுது. அந்த சிங்கம் படுத்துருக்கு பார்க்குறப்ப நொண்டி குதிரை நொண்டி நொண்டி போகுது. அந்த சிங்கத்துக்கு வந்து ஒரே மன வருத்தம், என்ன அப்படி நொண்டி குதிரை நம்மளை வந்து பார்க்க வருது, ஏதோ பிரச்சனை போல் இருக்குது, நமக்கு ஒரு விருந்து கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போகுது. அந்த நொண்டி குதிரை வந்து சிங்கத்தை பார்த்து, நீ வந்து கருணை மிக்கவர், நல்லவர், இல்லை வல்லவர்னு சொல்லிட்டு புகழ்ந்து பேசி என்ன பண்ணுதுன்னா, அந்த சிங்கத்தோட மனதை வந்து மாற்றிடுது. மாற்றி வந்து, நேற்று முன்தினம் வந்து என்னோடய நண்பர்கள் வந்து காட்டில் மேய்ஞ்சிருக்குது, நீங்கள் பார்த்துட்டு போனீங்க, அதை வந்து நான் வந்து படுத்துக்கிட்டு பார்த்துட்டேன், நீங்கள் வந்து கவனிச்சிட்டு போனதை, இப்படி வேட்டையாட போகிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு மனது நண்பர்களுக்கு வந்து தீங்கு நேருது. அதனால் வந்து நான் நண்பர்களுக்கு எந்த ஒரு தீங்கு ஏற்படாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து இரையாகி வந்திருக்கேன், உங்களுக்கு வந்து உணவாக வந்திருக்கிறேன், அதனால் என் நண்பர்களை விட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்குது. அப்போ வந்து அந்த சிங்கத்துக்கு வந்து ஒரு கருணையான மனம் வந்து தோணுது. அவரோட மனதிலேருந்து இப்போ நண்பர்களை காப்பாற்றணும், இந்தளவுக்கு அந்த சிங்க குதிரை வந்து நொண்டி குதிரை வந்து திங்க் பண்ணிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு
கண்ணீரில் வந்து தண்ணீர் வடியுது. இருந்தாலும் அந்த சிங்கத்துக்கு என்ன ஆகுதுன்னா கண்ணீர்ல இருந்து தண்ணி விடுது. ஏனன்பா, உன்னோட மனதை புண்படும்படி நான் ஏதாவது பேசிட்டேன்னா, என்னை தானே உனக்கு உணவாக என்னை தானே உங்களை எடுத்துக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. நீ உங்களோட நண்பர்களை வந்து உங்களெல்லாம் கேலி கிண்டல் செய்த நான் ஒளிஞ்சிருந்து அப்படியே பார்த்துட்டு வந்தேன், அதனால தான் நான் எதுவும் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நொண்டி குதிரிட்ட சொல்லுது. சரிவா, உன் நண்பர்களோட உங்களை வந்து சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிங்கம் வந்து நொண்டி குதிரையை கூட்டிக்கிட்டு அப்படியே நண்பர்களுக்கு குதிரைகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போகுது. அந்த குதிரைகள்லாம் கொழு கொழுன்னு சாப்பிட்டுட்டு அந்த சிங்கத்தையும் அந்த நொண்டி குதிரை நடந்து வரதையும் பார்க்குறது. உடனே திட்டுக்குன்னு என்ன பண்ணுதுன்னா அந்த நொண்டி குதிரை வந்து கூட்டிக்கிட்டு அந்த சிங்கம் கூட வர்றதை பார்த்துட்டு அந்த மற்ற குதிரைகள்லாம் ஒரே பயம், ஏதோ நம்மளை ஏதோ அடிச்சு சாப்பிட்றோமேன்னு பண்ணு. இருந்தாலும் பரவாயில்ல நண்பர்களே, ஓட வேண்டாம், ஓடாதீர்கள், நான் ஒரு சின்ன உங்கள்கிட்ட பேசுறதுக்கு தான் வந்திருக்கேன், நல்ல செய்தியை பேசுறதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நொண்டி குதிரைகளோட சிங்கம் போய் மற்ற குதிரைகள்லாம் வரவழைச்சு அவங்ககிட்ட நடந்த நிகழ்ச்சி எல்லாமே சொல்லி, உனக்காக உங்கள் நண்பர் வந்து நொண்டி குதிரை வந்து என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாரு, என்னை வந்து விருந்தாக நீ எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதனால் அந்த உங்களோட நண்பனோட மனதை வந்து புரிஞ்சுங்க, எல்லாம் புரிஞ்சு அவங்களோட நன்மையை ஏற்றுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி முடிச்சுட்டு அந்த சிங்கம் வந்து அந்த குதிரைகள்லாம் மற்ற குதிரைகள்லாம் சொல்லுது, உனக்கு நண்பா உனக்கு வந்து கால் மட்டும்தான் ஊனம், எனக்கு வந்து நீங்கள் வந்து அந்த சிங்கம் வந்து சொன்னதுலேயும் எனக்கு வந்து மனமே ஊனமாகிவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன வருத்தத்தோடு அந்த சந்தோஷமாக அந்த குதிரைகள் எல்லாமே காலில் விழுந்து வணங்குது. அந்த குதிரைகள் எல்லாமே இந்த நொண்டி குதிரையோட காலில் விழுந்து வணங்குது. இது நம்ம சொன்னதை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிங்கம் வந்து அதோட முடிஞ்சு கிளம்பிடுது, பார்த்துட்டு போயிடுது. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.